இப்போ நம்ம கடந்த ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாத காலமாகமா நம்ம ஜவஹர் பொறியியல் கல்லூரியில் இந்த 5394 நோயாளிகளை நம்ம இதுவரைக்கும் நம்ம குணப்படுத்தியிருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம ஏற்கனவே உழைப்பாளி உணவகம் 10 ரூபாய் சாப்பாடு ஏற்கனவே நடத்திட்டுருக்குறோம் இதே சாலை கிராமத்தில். அந்த அடிப்படையில் இப்போ உழைப்பாளி மருத்துவமனை 10 ரூபாய் சிகிச்சை கட்டணம் அது ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இதோடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசம் உறுதி அப்படின்னு சொன்ன பிறகு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து நம்ம செய்யணுங்கிற அடிப்படையில் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக செஞ்சுட்டு வரோம். இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறோம். மேலும் இங்கே ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இங்கே ஆங்கில மருத்துவர்கள் ஒரு 5 பேர், சித்த மருத்துவர்கள் ஒரு 2 பேர் ஒருங்கிணைந்த சிகிச்சை இங்கே கொடுக்கப்படும். குறிப்பாக நாள்பட்ட நோய்கள் நிறைய நோய்களுக்கு நீண்ட நாட்களாக மருந்து எடுத்து சிரமப்படுகிற நோயாளிகளுக்கு அதை எவ்வளவு சீக்கிரமாக குணப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில், குறிப்பாக சர்க்கரை நோய் போன்ற நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்தோடு சித்த மருத்துவ சிகிச்சையை சேர்த்து எடுத்தார்களேயானால் ஒரு 100க்கு 70 பேருக்கு ஒரு வருடத்தில் அது குணமாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதுபோல் ஆஸ்துமா, தோல் நோய்கள் இது போன்ற பல நோய்களுக்கு சித்த மருத்துவ சிகிச்சையும் இணைந்து எடுக்கிற பட்சத்தில் நம்ம நல்ல பலன் மக்களுக்கு கிடைக்கும். ஆகவே நம்ம ஒருங்கிணைந்த சிகிச்சை மையம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்குறோம். குறிப்பாக நம்ம இந்த கொரோனா சிகிச்சையிலேயே நம்ம அதை நல்லா உணர முடிந்தது. நம்ம ஜவஹர் கல்லூரியில் ஆங்கில மருத்துவரை நியமிச்சிருக்கிறோம். அவர் ஆங்கில மருத்துவம் செஞ்சார், நான் சித்த மருத்துவத்தை செஞ்சேன். ரெண்டும் சேர்ந்து நிறைய உயிர்களை நம்ம காப்பாற்ற முடிந்தது, நல்ல பலன் கிடைத்தது. அதுபோல் எல்லா நோய்களுக்கும் நம்ம வந்து செய்யணும்னு தான் இதை தொடங்கியிருக்கிறோம். குறிப்பாக ஏழை மக்களுக்கு இங்கே 10 ரூபா கன்சல்டிங் ஃபீஸ், அதுதான் இங்கே ஒரு சிறப்பு. இல்லை இப்போ ரஜினி சாருக்கு இன்னும் தெரியாது, அனைமா நாளைக்கு அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்ச பிறகு தான் தெரியும். இங்கே 25 படுக்கைகள் வசதி இருக்குது. ஓரளவு தீவிர சிகிச்சை பிரிவு இங்கே கிடையாது, சாதாரண நோய்களை அத்தனையும் பார்க்குற அளவுக்கான வசதிகள் இங்கே இருக்குது. 2 சிகிச்சையும் நடைபெறும். இல்லை, எல்லா விதமான வியாதிகளுக்கும் பார்ப்பதற்காகவே நம்ம தொடங்கியிருக்கோம். இல்லை, அது கால நேரங்கள் வந்தால் அது செய்யப்படும். இல்லை, எப்படியும் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் குறையுங்க, அது வரைக்கும் நிதானமாக தான் குறையும். பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் மேலே நல்லா குறையும்.